என் லைஃப்பில் என்னோட தாத்தையா. தாத்தையானா தாத்தா, தாத்தாஜி, தாத்தகாரு, பிதா, என் ஏசப்பாவோட அப்பா, இந்த உலகத்தை படைத்தவர், அவரை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போகிறேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் அவரை நான் ஃபீல் பண்ணுறேன். என் லைஃப்பில் அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தை படைச்ச அந்த கடவுள் எங்கேயோ தூரத்தில் இருக்காருன்னு இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, ஏன் கூடவே இருக்கார். என் ஏசப்பா கிட்ட நான் பேசுகிறேன், அவர்கிட்ட நான் எல்லா கஷ்டத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அவர் என் வீட்டில் நடமாடிட்டே இருக்காரு, என் வீட்டை நான் நியூவாக வச்சுக்கிறேன், நான் நல்லா சமைக்கிறேன், என் ஏசப்பாட்ட கேட்டு கேட்டு ஒன்று ஒன்றா செய்கிறேன். ஆனால் என்னோட பிதா என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்றத ஒரு ஒரு தடவையும் ஏசப்பா சொன்னப்போ என் காது கேட்கும், ஆனால் என் மனசு அதை பற்றி ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் பிதாவை பற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அவர் எவ்வளோ 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 பெரியவர், எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு நம்ம மேலே. பா, அதை பற்றி யோசித்தாலே எனக்கு வார்த்தையே வரமாட்டேருந்து. அவரை நான் ஆசையாக தாத்தையா, தாத்தாஜி அப்படின்னு நான் கூப்பிடுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் என் கிட்ட இருக்கார். சொன்னதெல்லாம் செஞ்சிருவார், என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அதெல்லாம் அப்படியே கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவார். அவ்வளோ ஆசை அவருக்கு. எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கிறதுக்கு பக்கபலமாக இருப்பார். சாத்தானுக்கு பர்மிஷன் கொடுப்பார், அது போய் கேட்கும் அவர்கிட்ட எனக்கு இந்த சோதனை கொடுக்குறேன்னு, தைரியமாக அனுப்புவார். ஒரு போருக்கு போகிற அனுப்புகிற ஒரு சோல்ஜர் மாதிரி என்னை வழி நடத்துவார். அதை இப்போ தான் நான் புரிஞ்சிக்கிட்டே வரேன். சாலமோனுக்கு எவ்வளோ அழகான வாக்கு தத்துவம் கொடுத்தார். சாலமோன் கேட்பார், கடவுளே, உங்களுக்கு நீங்கள் வானத்தை விட பெருசு, உங்களை போய் அந்த குட்டி கோயிலுக்குள்ளே நான் வைக்க முடியுமா, அந்த கோயில் உங்களுக்கு பத்துமா? அவ்வளோ தாழ்மையோட சாலமோன் கேட்பார், உங்களுக்காக நான் ஒரு கோயிலை நான் கட்டுறேன், நீங்கள் அங்கே வந்து ஜெபம் பண்ணுவாங்க ஜனங்க, நீங்கள் வானத்துலேருந்து அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. என் ஜனங்க எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நீங்கள் அதுக்காக நீங்கள் மலையை நிறுத்திட்டீங்கன்னா அங்கே வந்து மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு மலையை கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் வானத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அதே எல்லாத்தையும் கடவுள் கேட்டு திரும்ப சாலமோன் கிட்ட வந்து பேசுவார். இவர் என்ன வார்த்தையை சொல்லி கேட்டாரோ அதே வார்த்தையை அவர் சொல்லுவார். ஜனங்க பாவம் பண்ணி நான் ஒரு வேளை மலையை நிறுத்திட்டேன்னா அவங்க மன்னிப்பு கேட்டு திரும்ப என்கிட்ட திரும்பி வந்தப்போ நான் வானத்துலேருந்து அவங்க குரலை கேட்டு அவங்கள மன்னித்து நான் மலையை அனுப்புவேன். போருக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வெற்றி வேணும்னு வந்து இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு நீங்கள் வெற்றியை கொடுக்கணும்னு சாலமோன் கேட்பார். அதே வார்த்தையை சொல்லி கடவுள் ஆசிர்வதிப்பார். அன்னைக்கு சாலமோன் கிட்ட சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆண்டவர் நிறைவேற்றிக்கிட்டே வரார். அதுதான் வேலிங் வால், ஜெருசலேமில் இருக்க அந்த ஒரே ஒரு செவரு தான் நிற்கிது. இப்போவும் ஜனங்க எந்தெந்த இடத்துல மூளை முடுக்கில் இருந்தாலும் ஓடி போகிறாங்க, லட்சம் லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு. ஏன்னா அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணால் கடவுள் அந்த ஆசிர்வாதத்தை அந்த இடத்துக்கு கொடுப்பாரு, அங்கே போய் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். என்னால் அந்த ஜெருசலேமுக்கு போக முடியல, ஆனால் அந்த சுவரை நான் கண்ணில் மனசில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நான் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு என் தாத்தா கிட்டே நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு காரியத்தை உடனே அவர் செஞ்சு முடித்தார், எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்தார். நம்ம அந்த இடத்துக்கு நம்மளோட மைண்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டானா ஒரு செகண்டில் நம்ம உலகத்தையே சுற்றி வர முடியும். நம்ம அங்கே போக முடியலையேன்னு கவலைப்படுறத விட அந்த செவரு நம்ம கண்ணில் இருக்க மாதிரி நினச்சிட்டு நான் வேண்டின ஒரே ஒரு வேண்டுதல், நடக்குமா இல்லையான்னு சும்மா கடவுளை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நான் வேண்டினது. அதை ஆண்டவர் நடத்தி முடித்தார். இது மாதிரி சாலமோனுக்கு மட்டும் இல்லை, தாவீதுக்கும் தான். எவ்வளவோ அவர் பாவம் செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் மன்னித்து அவர் கொடுத்த வாக்கு அப்படியே காப்பாற்றினார். எப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்மளுக்கு கிடச்சிருக்காருன்னு நினச்சப்போ என் மனசு அப்படியே துள்ளி குதிக்கும். சீராக ஆகமத்தில் எல்லாமே சொல்லிட்டாரு, நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்ம சாப்பிடணும்,
என்ன மாதிரி ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், துஷ்டங்களை கண்டால் எப்படி தூரம் விலகணும், எல்லாமே அங்கே சொல்லி முடிச்சிட்டார். ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணும், அவகிட்டேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், ஒரு அப்பாவை எப்படி பார்த்துக்கணும், ஒரு அம்மாக்கிட்ட எப்படி பேசணும், எல்லாமே சொல்லி கொடுத்துட்டார். இந்த மாதிரி கடவுள் யாருக்கு கிடைப்பார்? நம்ம நிறையா டெக்ஸ்ட் புக்ஸை படிக்கிறோம், டிவியில் பார்க்குறோம், எல்லா விஷயங்களையும் உலகத்தில் ஓடி போய் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த பைபிளை எடுத்து ஒரு இடத்துல உக்காந்து படித்தா ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். அவ்வளோ பெரிய கடவுள். நான் அப்படி தான் ஒரு வாட்டி அந்த ஜெருசலேமோட டூர் போயிட்டு வந்தவங்க ஒருத்தர் சொல்கிறாரு, கெத்செமனி தோட்டத்தில் ஆண்டவர் வந்து இரத்த வேர் விசந்தினப்போ அந்த வழியாக நடந்து போய் தான் போயிருக்காரு. அங்கே இருக்க 8 மரங்கள் இயேசுவை பார்த்துச்சான், இயேசுப்பாவை பார்த்துச்சான். அதாவது ஆண்டவர் அந்த வழியில் நடந்து போனப்போ இருந்த அந்த மரங்கள் இன்னும் அந்த 8 மரங்கள் இருக்குது. அப்படியான நான் யோசிச்சிட்ருக்கப்போ ஆண்டவர் எனக்கு கேட்டார், உனக்கும் அந்த மரத்தெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? அந்த இடம், நான் அந்த இடத்துல போன மாதிரி எனக்கு அந்த நேரத்தில் ஒரு ஃபீல் வந்துச்சு. அதை என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. அந்த ஒரு நிமிஷம் நான் பட்ட அந்த எனக்கு அந்த ஃபீலிங் வந்த ஒரு விஷயத்த இப்போ கூட என்னால் மறக்க முடியாது. எலிசா, அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை குடித்தாக்கா பெண்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், மிஸ்கேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்க போய் சொல்கிறாங்க. எலிசா சொல்கிறாரு, உப்பு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த உப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியில் போட்டு ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி அதை ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்ப்ரிங் இருக்குது, ஊற்று இருக்குது, இந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, மிஸ்கேரேஜ் ஆகாது அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவரோட நாமத்தில் சொன்ன அந்த வார்த்தை இன்னமும் நடந்துட்டு இருக்கு. பா, எவ்வளோ பெரிய கடவுள்னா எனக்கு இன்னும் அவரை நினைக்க அந்த பிதா எப்படிப்பட்டவர், அவரோட சொந்த மகனை இந்த உலகத்துக்கு கையளிச்சார். தினம் அந்த ஃபாதரை பூசையில் வாசிக்கிறப்போ கேட்டிருக்கோம், 1,000,000 தடவை காதில் கேட்டிருக்கோம். ஆனால் அதை ஒரு வாட்டி கூட நான் ஃபீல் பண்ணி பார்த்ததில்ல. எப்போவோ பிதாவை பற்றி தாத்தாவை பற்றி நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தனோ அப்பையிலேருந்து தான் அவர் செய்கிற ஒரு ஆக்ஷனும் எனக்கு புரிஞ்சிச்சு. ஈஸ்டர் அன்னைக்கு படிப்பாங்க, கடவுள் ஃபஸ்ட்டு இதை படைச்சார் அதை படைச்சார். அதை நான் திரும்ப 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 எடுத்து நான் படைச்சேன். நான் கேட்பேன், இவ்வளோ நல்லதெல்லாம் படைச்ச கடவுள் புழு பூச்சி கரப்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் படைச்சிருக்காரு, என்ன ஏசப்பா அப்படின்னு நான் கேட்பேன். ஆனால் அந்த பைபிளை படித்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் கட்டளை இடுறார், நிலத்துக்கு உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீ உருவாக்கிக்கோன்னு. நிலம் உருவாக்கியது, கடவுள் உருவாக்கலை. அந்த நிலத்துக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான உயிரினங்களை செடிகளை அது படைச்சிக்கிச்சு, அது உருவாக்கிக்கிச்சு. அதே மாதிரி தான் கடல், அதுவும் அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அது உருவாக்கிக்கிச்சு. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனால் இவ்வளோத்தையும் உருவாக்க வச்சுக்கிட்ட அந்த கடவுள் நம்மளை மட்டும் அவர் உருவாக்கிட்டார். அவரோட முகம் சாயலாக நம்மளை படைச்சார். நம்ம முகம் எப்படி இருக்கு, கருப்பாக இருக்காங்க வெள்ளையாக இருக்காங்க, கிடையவே கிடையாது, ஆண்டவரோட சாயலாக நம்ம படைச்சிருக்கார். எங்கள் அப்பா மாதிரி நான் இருக்கேன்னு சொல்கிறப்போ ஒரு சிரிப்பு வரும் நம்மளுக்குள்ள. எங்கள் அம்மாவோட ஜாடை எனக்கு இருக்குது, எங்கள் அத்தை மாதிரி ஒரு தலைமுடி இருக்குது, இப்படி சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வரும், ஓ அவங்கள மாதிரி நம்ம இருக்கம்மா அப்படின்னு. ஆனால் எனக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கம்மா, அந்த கடவுளோட சாயலில் நம்மளை படைச்சிருக்காருன்னு. நான் என் தாத்தா மாதிரி இருக்கேன், என்னோடய பிதாவோட ஜாடையில் நான் இருக்கேன். அதை நினைக்கிறப்ப மனசு, என்னோடய ஹார்ட்டு டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு குதிச்சு குதிச்சு அது டான்ஸ் ஆடுது. எப்படின்னா என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. எனக்கு எப்போயாச்சும் தனிமையாக தாத்தாவை பற்றி யோசிச்சேன்னா நான் உடனே நான் தனிமையாக என் பிள்ளைங்க வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக ஒரு இடத்துக்கு நான் போயிடுவேன். போய் உட்காந்து பைபிளை எடுத்து த லார்ட் சேஸ், ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி இருக்க வார்த்தைகளை எடுத்து 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 நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஐ வில் மேக் யூ ப்ராஸ்பரஸ் அகெயின் அப்படின்னு சொல்லியிருக்கார். உன்னை திரும்பவும் அப்படி மாற்றுவேன், உனக்கு எதிராக ஒன்றும் வராது, உன்னை நான் என் ரக்கைக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ அந்த 91வது சங்கீதத்தை எடுத்து படித்தோன்னா கண்டிப்பாக
என்னோடய கோ டீச்சர்ஸ், நான் சேர்ந்து வேலை செஞ்ச அந்த டீச்சர்ஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அதில் ஒரு டீச்சர் வந்து அந்த ஸ்பெஷலாக அந்த 91வது சங்கீதத்தை அவங்க பைஹார்ட் பண்ணிட்டு எப்பயும் நைட்டு படுக்க போகிறப்ப சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வந்து ஈகோ, அவங்க பைஹார்ட் பண்ணி சொல்கிறாங்க, நம்ம இன்னும் பைபிளை வச்சு வாசிச்சிட்ருக்கோமே, அவங்களுக்காக நான் முன்னாடியே படிச்சுக்கணுன்றதுக்காக, அடுத்தவங்க முன்னாடி நான் ஃபூல் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நானும் அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். அந்த சங்கீதத்தை அவங்க எல்லோரும் கும்பலோட கோவிந்தாவாக நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் நாங்கள். ஆனால் ஒரு ஒரு வேர்டும் பெர்க்மேன்ஸோட பாட்டில் 91வது சங்கீதத்தை ஒரு பாட்டாக பாடியிருப்பார். எப்போ அந்த பாட்டை நான் மொதல் வாட்டி காதில் கேட்டனோ அன்னைக்கு தான் அந்த 91வது சங்கீதத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு புரிஞ்சிச்சு. சிங்கத்தையும் பறவை நாகத்தையும் மிதித்து போடுவாயாம், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவரை நம்பினா, ஆண்டவருக்குள்ளே இருந்தால், அந்த பிதா நம்ம கூட இருந்தால் நம்ம இதெல்லாம் நம்ம செய்வோம். தீமை உன்னை அணுகாது, துன்பம் இன்னொரு உறவிடத்தை நெருங்காதான். பாருங்கள், உன் அருகில் 1000 விழட்டும், உன் வலது பக்கத்தில் 10,000 விழட்டும். நம்ம ஒரு சின்ன ஒரு யாராச்சும் ஒரு பென்சிலோ ஏதோ ஒரு வஸ்து ஒரு பொருளை கீழே போட்டாலே டக்குன்னு நம்மளுக்கு ஒரு பயம் வரும். ஒரு வெடி வெடிச்சிச்சுன்னா பயம் வரும், ஒரு பலூன் பர்ஸ்ட் ஆச்சுன்னா பயம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அருகில் 1000 விழட்டும், உன் வலது பக்கத்தில் 10,000 விழட்டும், எதுவும் உன்னை அணுகாது. அந்த சாம்சனுக்கு சக்தி கொடுத்த அந்த கடவுள், அந்த அவர் கேட்டார், அவர் என்ன கேட்டார், நம்ம என்ன கேட்குறோமோ அதை தான் தாத்தா தருவார். அவர் சொன்னார், இந்த தூணுக்கு நடுவில் என்னை வச்சு கட்டி போடுற மாதிரி எனக்கு செய்யுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அந்த தூணை பிடிச்சி நான் அசைக்கிறப்போ என்னோட சேர்ந்து அவங்கெல்லாம் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் அன்னைக்கு சாம்சன் எல்லாரும் செத்துடணும், நானும் உயிரோடு இருந்திருக்கணும்னு வேண்டியிருந்தா ஆண்டவர் கண்டிப்பாக அதை செஞ்சிருப்பார். ஆனால் சாம்சனுக்கு வாழ்கிறதுக்கு பிடிக்கல போல இருக்கு. நம்ம சீக்கிரமாக போயிடலாம் அவர்கிட்டன்னு சொல்லி தான் அந்த ரெண்டு கையிலையும் அந்த தூணை போட்டு அசைச்சு அங்கேருந்து அத்தனை பேரையும் அந்த பில்டிங் மேலே விழுந்து அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி தான் தாவீது வந்து கேட்குறாரு, இந்த குட்டி பையன் எப்படி அந்த கோலியாத்தை இது பண்ணுவான்னு சொன்னப்போ அவர் சொல்கிறார், என்னோடய ஆட்டுக்குட்டி ஒன்று காணா போயிடுச்சுன்னா நான் குடுகுடு, சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சுன்னா நான் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஆட்டுக்குட்டியை நான் அந்த சிங்கத்தோட வாயிலேருந்து காப்பாற்றுவேன், அதோடய வாயை நான் ரெண்டாக கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ஈஸியாக ஒரு ஆட்டுக்குட்டிக்காக சிங்கத்துக்கிட்டேயே என் உயிரனை பணைய வச்ச டேவிடு, நான் கோலியாத்தினால முறியடிக்க முடியாதா? அவரோட விசுவாசம் பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் அவர்கிட்ட இருந்தார். அந்த எலியாஸ் அதே மாதிரி தான், நீ மேன் ஆஃப் காடாக இருந்தா ஒரு வாட்டி இறங்கிவான்னு சொல்லி அவங்க கூப்பிடுறப்போ அவர் சொல்லுவார், நான் மேன் ஆஃப் காடாக இருந்தா வானத்துலேருந்து நெருப்பு வந்து உங்களை எல்லாரையும் சுட்டெரிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரியே வந்து சுட்டெரிக்கும். இதெல்லாமே பழைய ஏற்பாடில் பா, ஒரு ஒரு மனுஷனும் ஏன் ஆண்டவர்னா இவ்வளோ பைத்தியமாக இருந்தாங்க, மோசேக்கு கடவுளை ஏன் இவ்வளோ பிடிச்சிச்சு, எல்லாம் கஷ்டப்பட்டாரே. அந்த செங்கடல் ரெண்டாக திறந்துருக்கப்போ அவர் ரெண்டு கையும் மேலே தூக்கி பிடிச்சி அந்த குச்சியை வச்சுருந்தார். அவருக்கு கை எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். ஆனால் வலியை தாங்கிட்டு அந்த வலிக்காத அளவுக்கு கடவுள் சக்தி கொடுத்து அந்த ஜனங்களெல்லாம் போக வச்சு அதுக்கப்புறம் மோசை கடந்து போனார். அப்போ மோசை வந்து இவ்வளோ வருஷமாக இத்தனையும் கடவுளுக்காக செஞ்சார், எலியா செஞ்சார், எலிசா செஞ்சார், இன்னும் எவ்வளோ பேர் செஞ்சாங்க, சாம்வேல் செஞ்சார், ஏண்டா இவங்கெல்லாம் செஞ்சாங்க, எதுக்காக இவங்க இது கடவுள்னா இவ்வளோ பைத்தியமாக எப்படி இருந்தாங்கன்னா, ஆண்டவர் அவ்வளோ நல்லவர், அவரை சுவைச்சு பார்த்தனால பா அவங்க எல்லாரும் அதே மாதிரி செஞ்சாங்க. அதை நான் இப்போ டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் என் லைஃப்பில். அதே மாதிரி தான் நீங்களும் நம்ம லைஃப்பில் எவ்வளோ வேணாலும் வந்துட்டே இருக்கலாம், ஆனால் அது எதுவுமே ஒரு நிரந்தரம் கிடையாது. ஹாப்பினஸ் சேட்னஸ் எல்லாமே டே அண்ட் நைட் மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஆனால் எதுவுமே மாறாமல் கையை பிடிச்சிட்டு நம்மளை கடைசி வரைக்கும் தூக்கிட்டு போகிற ஒரு தேவன் அப்படின்னா அவர் கடவுள் தான், அந்த பிதா தான். நம்மளை ஈஸியாக ரொம்ப ஈஸியாக எல்லா சுச்சுவேஷன்லேயும் இப்படி இப்படி ஒரு ஸ்டெப்பு தான் போயிட்டே இருப்போம். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதில் ஒரு சிரிப்பு சிரிப்போம் பாருங்கள், அதுதான் அந்த இன்னர் ஹாப்பினஸ். அதை கடவுளால் மட்டும்தான் தர முடியும். இதை நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி இயேசப்பாவை பற்றி நினச்சேன், பிதாவை பற்றி நினைக்கிறப்ப என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி எப்படியாச்சும் நான் அவரை பற்றி நான் பேசிடணும். ஒரு வாட்டி வாயை திறந்து மனசு விட்டு பேசிட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து இறங்கிடும், அந்த ஃபீல் எமோஷன் வந்து அப்படியே குறைஞ்சிடும். அப்புறம் நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவேன், இன்னும் கொஞ்சம் புதுசாகிடுவேன், இன்னும் கொஞ்சம் நான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்குவேன்.
அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போவே நான் செய்யணும்னு நினச்சி இந்த டைமில் இப்போ நான் பேசிட்டே தான் இருக்கேன். ஆனால் இதுக்கு ப்ரிப்பரேஷன் எதுவும் இல்லை. ஆண்டவரை சொன்ன மாதிரி உன் வாயில் என் வார்த்தை வைத்தேன், அவ்வளோதான். என் வாயில் அவர் வார்த்தையை வச்சுட்டே இருக்காரு, நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்கள் ஃபீல் பண்ணணும், பிதாவை நீங்கள் ஃபீல் பண்ணணும். கடைசி இந்த உலகம் முடிகிறப்போ ஒரு பக்கம் நல்லவங்க, ஒரு பக்கம் கெட்டவங்க. நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்தால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி போடுவேன். ஒன்று நல்லவனாரு, இல்லை கெட்டவனாரு, ரெண்டும் இல்லாமல் நடுவில் இருந்தீன்னா என் வாயிலேருந்து கக்கி போட்டுருவேன்னு சொல்லியிருக்கார். கக்கி போடவே கூடாது. நம்மளால் முடிஞ்சால் 100% நல்லது செய்யணும். முடியலையா அமைதியாக ஒரு மூலையில் உட்காந்துணும். கெட்டவனுக்கு கூட கடைசி நேரத்தில் மன்னிப்பு இருக்குது. ஆனால் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இல்லாமல் நடுவில் இருந்தவங்களுக்கு மன்னிப்புன்றது கிடைக்கவே கிடைக்காது. நம்ம வந்து லாஸ்ட்டு நம்மளோட கோல் என்ன, எல்லாரும் கேட்பாங்க உன் எய்ம் என்னவும் கோல் என்ன. நான் சொல்கிறேன், நம்மளோட கோல் வந்து ஆண்டவர் தான். இந்த உலகத்தில் நம்மளோட வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வச்சு தான் மேலே இருக்க உலகம் நம்ம கைக்கு கிடைக்கிறது. ஒரு ஒரு நல்லது செஞ்சோன்னா மேலே ஒரு கோல்டு காயின் உழுந்துகிட்டே இருக்கும். நம்ம ஜாயாலு காசில் போய் கோல்டு காயின் வாங்கி வீட்டில் சேர்த்து வைக்க தேவையில்ல. அதுக்காக பொண்ணும் பொருளும் இல்லாமல் வாழணும்னு நான் சொல்லலை. ஆனால் சொல்கிறேன், நம்ம ஒரு ஒரு நல்லது செஞ்சால், மதர் தெரசா சிறுமலர் தெரசால் செஞ்சாங்க, ஒரு குப்பை இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு ஒரு பாவி மனம் திரும்புறதுக்காக நான் இதை செய்கிறேன் ஏசப்பா. அது மாதிரி தான் நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் கடவுளை நினச்சிக்கிட்டோன்னா அதுவே ஒரு பெரிய கோல்டு காயின் தான். நம்மளோட எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பாம். அதாவது நம்ம பிரெயின் வந்து காலியாகவே இருக்கக்கூடாது. ஒரு ஒரு நிமிஷமும் ஆண்டவரை நினச்சிக்கணும். ஒரு வேலை செய்கிறோம், ஒரு பொருளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் வைக்கிறோம். அப்போது ஒரு பாவி மனம் திரும்புறதுக்காக நான் அவங்க சொன்னாங்க, நம்மளுக்கே 1000 ப்ராப்ளம் இருக்கே, ஏசப்பா என்கிட்ட இருக்க இந்த கஷ்டம் தீர்றதுக்காக நான் இதை செய்கிறேன், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ அங்கே சாத்தா வந்து நம்ம மூலையில் உட்கார்றதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம சான்ஸ் கொடுக்கக்கூடாது, சாத்தானுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பிதா கிட்ட போய் அவன் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வருவான். நம்மளை நோண்டணும்னா சின்ன விஷயம் கிடையாது, பர்மிஷன் கேட்டுட்டு தான் வருவார். ஆண்டவர் தைரியமாக என் பிள்ளை தானே, அவள் சமாளிச்சுக்குவா, நீ போன்னு சொல்லி தான் அனுப்புவார். அவரோட பிள்ளையாக இருக்கப்போ நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா அவரோட சக்தி நம்மளுக்கு தேவை தானே. அப்போது கண்டிப்பாக பிதாவையும் ஆண்டவரையும் ஆவியானவரையும் மூணு பேரும் நமக்குள்ளே இருந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு ஒருத்தர் செயல்படுவாங்க. அதை நம்மளால் ஈஸியாக அப்படியே பூ பூக்கிற மாதிரி, செடியில் ஒரு அழகான பூ பூக்கிற மாதிரி அவங்களோட மூணு பேரோட ஆக்ஷனும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதை நான் ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இன்றைக்கி இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஹாப்பியாக ஃபீல் ஆகணுன்றதுக்காக, ஆண்டவரை டேஸ்ட் பண்ணுன்றதுக்காக, ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக கேட்டுகிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் என்னோடய மனசுலேருந்து பாட்டம் ஆஃப் த ஹார்ட் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ.